ஐனவர்களால் பெரிய திருவடி என அழைக்கப்படும் கருட பகவானின் சரிதம் பற்றியது இப்பதிவு முழுமையாக கேட்டு ஸ்ரீ கருடனின் அருளை பெறுங்கள் பறவைகளில் நான் கருடன் என்பது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் அருளியது பக்ஷிகளுக்கு ராஜாவான கருடன் ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் அதீத சக்தி தேஜஸ் என ஆறு விதமான குணங்களுடன் திகழ்கிறார் பிரம்மதேவரின் மகனான காஷேப முனிவரின் மனைவிகளான கத்ருவும் வினதையும் சகோதரிகள் கத்ரு நாகர்களின் தாயாக விளங்கினாள் வினதைக்கு அருணன் கருடன் என இரு மகன்கள் ஒருமுறை சகோதரிகளுக்குள் விவாதம் நடந்தது அதில் தோற்பவர் வெற்றியாளருக்கு அடிமையாக வேண்டும் விவாதம் இந்திரனின் குதிரையான உச்சை சிரவம் நிறம் பற்றியது வினதை அக்குதிரையின் வாளின் நிறம் வெண்மை என கூற கத்ரு அதை மறுத்தாள் போட்டியில் வெல்வதற்காக தன் மகன்களான கருணாகங்களை அழைத்து குதிரையின் வாளில் சுற்றி கொள்ளுமாறு கூற அவைகளும் அவ்வாறே செய்தன அதனால் பார்ப்பதற்கு குதிரை கருநேரம் ஆனது கத்ரு வினதையை அழைத்து குதிரையை காட்ட வினதை தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு தன் சகோதரிக்கு அடிமையானாள் அவ்வாறு தாமும் தனது தாயும் அடிமையாக பலகாலம் தொடர்வதை விரும்பாத கருடன் கத்ருவிடம் விடுதலை வேண்டினான் கத்ரு தேவலோகத்திலிருந்து அமிர்தத்தை கொண்டு வந்து தந்தால் விடுதலை என கூற கருடன் தேவலோகம் சென்று தேவர்களுடனும் இந்திரனுடனும் போரிட்டு அமிர்த கலசத்தை எடுத்து வந்தான் மகாவிஷ்ணு கருடனை தடுத்து அமிர்தத்தை நாகங்கள் உண்பதால் அழிவில்லா நிலை ஏற்படும் என்றும் மனிதர்களும் தேவர்களும் துன்புறுவர் என கூறினார் ஆனால் கருடன் அதனை ஏற்கவில்லை கர்வத்துடன் திருமாலை போருக்கு அழைத்தான் வெற்றி தோல்வியின்றி இருபத்தி ஓரு நாட்கள் போர் நடந்தது எனினும் கருடனை பகவான் விஷ்ணுவால் தோற்கடிக்க முடியவில்லை கருடன் தன் தாய் மீது கொண்ட அன்பும் பக்தியும் பகவான் அறிந்தவராதலால் உண்மையாய் போரிடவில்லை கருடனின் வீரத்தை எண்ணி வியந்த பெருமாள் போரை நிறுத்தினார் கருடனை பாராட்டி என்ன வரம் வேண்டும் எனக் கேட்க கருடன் அகம்பாவத்துடன் தாங்கள் வேண்டும் வரத்தை கேளுங்கள் என்றான் பெருமாளும் கருடனிடம் தனது வாகனமாக இருந்து சேவை செய்ய கேட்டுக்கொண்டார் கருடனின் கர்வம் மழிந்து ஞானம் பெற்றார் பின்னர் விஷ்ணு பகவானின் வாகனம் ஆனார் அமிர்த கலசத்தை தர்ப்பை புல்லின் மீது வைத்து கத்திரிவிடம் ஒப்படைத்த பின்னர் விடுதலை ஆனார்கள் நாகர்கள் கடலில் குளித்துவிட்டு அமிர்தத்தை உண்ணவரு முன் இந்திரன் அமிர்த கலசத்தை தூக்கிச் சென்று விட்டார் அமிர்தத்துடன் தர்ப்பைகளையும் எடுத்து வந்ததால் அமிர்த வீரியம் என அழைக்கின்றனர் கருடன் என்ற பெயருக்கு எதையும் எளிதில் சுமப்பவன் என்று பொருள் கருட பகவான் இடதுகால் நகத்தில் ஆதிசேஷனையும் கழுத்தின் பின்புறத்தில் குழிகனையும் பூணூலாக வாசிக்கியையும் தட்சகணை இடுப்பிலும் கார்கோடகனை மாலையாகவும் சங்கசூடனை தலைமுடியாகவும் பதுமம் மகாபதுமம் எனும் நாகர்களை காதனிகளாகவும் அணிந்து காட்சியளிக்கிறார் இவருக்கு பந்தகாசனன் சுபர்ணன் பதகேந்திரன் புஷ்ப வேதஸ்வரூபன் வைணதேயன் என பல பெயர்கள் உண்டு கருடனுக்கு ருத்ரா சுகீர்த்தி என இரு மனைவிகள் நாகதோஷம் விலக கருடனை பிரார்த்திப்பது நலம் பெருமாள் கோயில்களில் கருடனிடம் அனுமதி பெற்ற பின்னரே தரிசிக்க செல்ல வேண்டும் கருடமாலா மந்திரம் ஜெபிப்பவர்களை துன்பம் அணுகாது நேர்மறையான அதிர்வலைகளையும் நல்ல சிந்தனைகளையும் புத்தி கோர்மையினையும் கருட தரிசனம் தருகிறது கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் கருடனை வணங்க குறைபாடு நீங்கப் பெறுவர் கும்பகோணம் அருகிலுள்ள திருவெள்ளியங்குடி என்ற தலத்தில் கருடாழ்வார் நான்கு கரங்களுடன் சங்கு சக்கரம் ஏந்தி காட்சியருள்கிறார் சிவப்பு பட்டு அணிவித்து மறுக்கொழுந்து மல்லிகைப்பூ செண்பகப்பு களால் ஸ்ரீ கருட பகவானை அர்ச்சித்தல் சிறந்த பலனை தரும் மகாபாரதத்தில் அனுசான பருவத்தில் திருமாலும் கருடனும் ஒருவரே என கூறப்பட்டுள்ளது அன்புடன் விடைபெறுவது அமுதக்கதிர்